Asmat guru samarambam yetiche karamadhyamam Lakshmi vallabha paryantam vande guru paramparam ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாருமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து கண்ணபிரான் திருவாய்ப்பாடியிலே செய்யக்கூடிய தீம்புகளையெல்லாம் அந்த ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பெண்களானவர்கள் யசோதையினிடத்திலே வந்து முறைப்படுகிறார்கள். உடனே யசோதையும் அந்த கண்ணபிரானை தன் இல்லத்திற்கு வந்து விடு, எதற்காக நீ வெளியே போய் இப்படி எல்லாரிடத்திலும் புகார் கேட்டுக்கொள்கிறாய், வசவு கேட்டுக்கொள்கிறாய், நீ வந்து விடு என்று அழைப்பதாக இப்படி ஒரு அற்புதமான அனுபவம் பெரியாழ்வார் திருமொழியினுடைய 2:10 திருமொழியிலே அமைந்திருக்கிறது. அந்த திருமொழியிலே கீழே 5 பாசுரங்களை நாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது 6வது பாசுரம் நம் அனுபவத்திற்கு விஷயமாகிறது. கீழே 5வது பாசுரத்திலே அந்த பாலை கறந்து அடுப்பேற வைத்திருந்த பொழுது அதையெல்லாம் கண்ணன் குடித்து விட்டான் என்று ஒரு கோபிகை புகார் செய்தாளாம். என்னுடைய மகளை பக்கத்திலேயே வைத்திருந்தேன், நான் ஏதோ நெருப்பு வாங்கிடுவதற்காக பக்கத்தாத்திற்கு சென்றேன், ஒரு இறைப்பொழுது அங்கே பேசி நின்றேன், அதற்குள்ளே கண்ணபிரான் வந்தான், அந்த பானையில் பாலை பருகினான் என்று இப்படி புகார் செய்தாளாம். உடனே யசோதை கண்ணனை அழைக்கிறாள். அதுதான் அந்த 6வது பாசுரம். போதர் கண்டாய் இங்கே போதர் கண்டாய், போதரே நின்னாதே போதர் கண்டாய், ஏதேனும் சொல்லி அசலகத்தார் ஏதேனும் பேசலாம் கேட்க மாட்டேன். உன்னத்தாய் குணமாடு பூத்தா மேகப் பொருளே என் மேங்கடவா வித்தகனே இங்கே போதராயே. யசோதை இந்த 6வது பாசுரத்தில் கண்ணனை அழைக்கிற பொழுது கூட அவன் செய்த தீம்புகளை எல்லாம் நினைத்து அவனை கடிந்து கொள்ளவே இல்லை, அவனை மிகவும் தோத்திரம் செய்கிறாள். என்ன செய்கிறாள்? போதரு கண்டாய் இங்கே போதரு கண்டாய். போதரு என்கிற சொல் இங்கே போதரு என்று வருகிறது. போதரு என்னால் வா என் அர்த்தம், வந்து விடு வந்து விடு. போதர் கண்டாய் இங்கே வா கண்டாய். போதரேன் என்னாதே போதர் கண்டாய், நான் வரமாட்டேன் என்று சொல்லாமல் நீ நாம் இருக்கிற இல்லத்திற்கு வந்து விடு என்று சொன்னாளாம். கண்ணன் கேட்கிறான், ஏன் என்ன, நான் இல்லத்திற்குள்ளே வரவேண்டிய அவசியம் இப்போ என்ன வந்துவிட்டது, என்னால் இத்தனை பேர் உன்னை பற்றி புகார் சொல்லுகிறார்களே, அதையெல்லாம் நீ கவனிக்கவில்லையா என்று கண்ணனை பார்த்து கேட்டாள். உடனே கண்ணன் என்ன சொல்லுவான், யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன, எனக்கு அதெல்லாம் பற்றி கவலையே கிடையாது, நின்னார் முகப்பு சிறிதும் நினையான் வயிற்றை நிறைப்பான் என்று இப்படி என்று இப்படி நின்னார் முகப்பு சிறிதும் நினையான் வயிற்றை நிறைப்பான் உயிர் அதை உரிப்பால் தயிர் நெய் என்று இப்படி இதில் இருக்கக்கூடிய ஆனந்தமே தனி. ஆயினாலே அவன் இதை ஒரு பொருளாக மதிக்கவே இல்லை. உடனே யசோதை சொன்னாளாம், அப்பா அவற்றையெல்லாம் நீ பொருள்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் பெற்ற தாயான என்னால் அப்படி இருக்க முடியவில்லையே. ஏதேனும் சொல்லி அசலகத்தார் ஏதேனும் பேச நான் தரிக்க மாட்டேன். அசலகத்தார் ஏதேனும் சொல்லி ஏதேனும் பேசினால், உன்னை பற்றி அவர்கள் தாழ்ந்த சொற்களை சொன்னால், உன்னை அவர்கள் வைத்தால், நீ செய்த குறும்புகள் என்று சொல்லி ஏதேதோ சொல்லுகிறார்களே, இப்படியெல்லாம் அவர்களிடத்திலே நீ ஏச்சு கேட்கிறாயே என்பதை நினைத்தால் என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நீ பொறுத்து கொள்வாய், எத்தனை வசவு கேட்டாலும் உனக்கு அது உரைப்பதில்லை, ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாது, நான் தரிக்க மாட்டேன். ஏதேனும் சொல்லி அசலகத்தார் ஏதேனும் பேசினால் பரிபவம் பேசினால் நான் தரிக்க மாட்டேன் என்று சொன்னாளாம். ஆனால் அப்பொழுதும் கூட கண்ணன் எப்படி இருந்தானா, ஐயோ இப்படி தப்பு செய்து விட்டோமே என்கிற வருத்தம் அவனுடைய முகத்திலே தோன்ற வேண்டுமே இல்லையா? நல்ல மகிழ்ச்சி தான் தாண்டவம் ஆடுகிறது, இந்த கண்ணிலே குறும்பு தான் தெரிகிறது. உடனே யசோதை சொல்றாளாம் வார்த்தை, கோதுகலமுடை குட்டனேயோ. கோதுகலம் என்றால் குதூகலம் என்று தமிழிலே சொல்லுகிறோமே, அதான் வடமொழியிலே கௌதூகலம் என்கிற சப்தம், அதான் குதூகலம் என்றால் மகிழ்ச்சி. ஆஹா, மகிழ்ச்சியை உடைய சிறுவனே கோதுகலமுடை குட்டன் என்ன,
என்ன அர்த்தம்? இவ்வளவு தீம்புகள் செய்து அவர்கள் எல்லாம் வந்து இவனுடைய இல்லத்திலே அவளை பத்தி புகார் செய்த பொழுதும் கூட துடுக்கூட அதை பத்தி கவலைப்படாமல் ஆனந்தம் தாண்டவமாட மகிழ்ச்சியோடு அவனுடைய முகம் இருந்தது. அதைத்தான் சொல்லுகிறாள், கோதுகலமுடை குட்டனேயோ குன்றெடுத்தாய் குடமாடு கூத்தான். கண்ணரான் செய்த ரெண்டு செயல்கள், குன்றெடுத்தாய் என்னால் கோவர்த்தன மலையை குடையாக எடுத்து மழையெல்லாம் காத்தவன், அந்த மழைகளில் மழையிலிருந்து ஆயர்களை காத்தவன், அதை இவர்கள் தெரிந்து கொள்ளலையே. இவர்களெல்லாம் உன்னை பற்றி புகார் பண்ணுறாளே, அன்றைய தினம் நீ கோவர்த்தன மலையை எடுத்து அவர்களுக்கு நேரவிருந்த துன்பத்தை நீதானே காப்பாற்றுகிறாய். ஆனால் இதை அவர்கள் உணரவில்லை. நீ செய்கிற தீம்புகளைத்தான் பெரிதாக சொல்கிறார்களே தவிர நீ செய்கிற நன்மைகளை அவர்கள் மறந்து விடுகிறார்கள் என்று. எதற்காக நீ அவர்களிடத்தில் நிற்கிறாய்? வந்துவிடு உள்ளே என்று அழைக்கிறாளாம். குன்றெடுத்தாய் குடமா ஆடு கூத்தா, குடமாடுதல் என்னால் அது ஆயர்களுக்கு என்று ஏற்பட்ட ஒரு அற்புதமான கலை, கைகளிலே குடத்தை வைத்துக் கொண்டு ஆடுவது. இதுவும் கூட கண்ணன் எதற்காக செய்கிறான்? அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆயர் பண்டிர்களை எல்லாம் மகிழ்விப்பதற்காக செய்கிறான். இப்படி அவர்களை துன்பத்தை போக்குவதற்காக நீ காரியம் செய்கிறாய், அவர்களை மகிழ்விப்பதற்காக காரியம் செய்கிறாய். ஆனால் அதை கூட அவர்கள் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இவன் அதை செய்தான் இதை செய்தான் என்று இப்படி புகார் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே நீ அங்கே நிற்காதே, போதர்கண்டாய் போதர்கண்டாய் என்று சொல்லி கடைசியில் வேதப்பொருளே என் வேங்கடவா, வேதப்பொருளே என்னால் வேதத்திற்கெல்லாம் உட்பொருளாய் நிற்கிறவன் யார் என்னால்? அந்த எம்பெருமான் தான், பகவான் கண்ணபிரான் தான் அப்படி வந்து அவதரித்திருக்கிறான். அவனுடைய மேன்மையையும் இவர்கள் அறியவில்லை. அந்த வேத பொருள் யார் என்றால், இன்றைக்கும் நாம் காணும்படியாக திருவேங்கட மலையிலே எழுந்தருள் இருக்கிறவன் தானே, அது வேதத்திலேயே அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அராயிகானே கிரிம் என்று அந்த ரிக்வேதத்திலே திருவேங்கட மலையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்று பெரியோர்கள் கூறுவார்கள். ஆகையினாலே வேதப்பொருளே வேங்கடவா, வித்தகனே வித்தகனே என்னால் ஆச்சரியமான செயல்கள் செய்பவன், அப்படிப்பட்டவனே நீ இங்கே வாராய் என்று அவனை இந்த பாசுரத்திலே அழைத்தாளாம். அதற்கு அடுத்த பாசுரத்திலே மறுபடியும் ஒரு கோபிகை வந்து புகார் செய்கிறாள். என்னவென்று புகார் செய்கிறாள்னால், நான் எவ்வளவு ஜாக்கிரதையாக விரதம் செய்வதற்காக சித்தப்படுத்தி வச்சிருந்தேன் பட்சணங்களை எல்லாம், விரதத்திற்காக வைத்திருந்த பட்சணத்தை இவன் எழுத்து உண்டு விட்டான் என்று அதை பற்றி புகார் செய்கிறாளாம் அடுத்த பாசுரத்தில். செய்த வக்காலம் மருணை வாரால் பன்னிரண்டு திருவோணமட்டேன் பண்டு நிப்பிள்ளை வருகிறான் என்ன முகப்பண்ணான் என்று சொல்லி எல்லாம் விழுங்கிட்டு போந்து நின்றான். உன்னகன் தன்னைய சோதனங்காய் கோபிக் கொள்ளாய் பயம் சிலவே. ஒரு கோபிகை சொல்லுகிறாள், நான் திருவோண விரதம் இருக்கிறேன், அதற்காக என்ன செய்தனா பன்னிரண்டு திருவோணம் அட்டேன் என்று சொல்லுகிறாளாம். பன்னிரண்டு திருவோணமாக இந்த திருவோண விரதம் என்று ஒன்று சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது விஷ்ணு நட்சத்திரம் ஆகினாலே அன்றைய தினம் ஏதோ சில இனிமையான பக்ஷணங்களை அதை செய்து பகவானுக்கு அமுது செய்விப்பது என்று இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி செய்தால் நன்மைகள் உண்டாகும் என்றெல்லாம் சில ஆகமங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒருத்தி செய்கிறாள் போல் இருக்கிறது. அவள் சொல்லுகிறாள், நான் என்ன பண்ணேன் தெரியுமா, அந்த திருவோணத்திலே எம்பெருமானுக்கு அமுது செய்வதற்காக என்ன செய்தேன் என்றால், சென்னெல ரிஷி சிறுபருப்பு செய்தவக்காரம் என்று, சென்னல் அரிசி என்னால் நல்ல செம்மையான நெல், அதிலிருந்து கிடைத்த அரிசி, அதிலிருந்து சிறு பருப்பு என்னால் அந்த வைத்தம்பருப்பு போன்ற தோரம்பருப்பு போன்ற சிறு பருப்பு இதையெல்லாம் மிகவும் ஜாக்கிரதையாக சேகரித்து அதை என்ன பண்ணினேன் என்னால், அது அக்காரம், அக்காரம் என்னால் வெள்ளம், வெள்ளம் அல்லது இனிப்பான சர்க்கரையை கூட அக்காரம் என்கிற சொல்லாலே சொல்லுவது உண்டு. அப்படி அக்காரம் நறு நெய் பாலால் என்னால், அதுக்கு மேலே நல்ல நெய் என்ன நல்ல பால் என்ன, ஆஹா இதெல்லாம் சேர்த்து நாம் பண்ணினோமானால் இப்பொழுது கூட திருக்கோவில்களிலே பண்ணக்கூடிய அக்கார அடிசில் என்று சொல்லுகின்றார்களே, அந்த அக்கார வடிசலை நன்றாக பாலையும் வெள்ளத்தையும் நெய்யையும் சேர்த்து அதில் அரிசியையும் பருப்பையும் போட்டு நன்றாக அப்படி சுண்ட வைத்து அப்படி சித்தப்படுத்தக்கூடிய ஒரு தின்பண்டம் உண்டு, அதாவது அது அக்கார வடிசில் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஏறக்குறைய திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் அமுது செய்யக்கூடிய சர்க்கரை பொங்கல் அது கூட இப்படித்தான் செய்யப்படுகிறது என்று சொல்லலாம்.
இப்படிப்பட்ட அருமையான ஒரு தின்பண்டம். அதை நான் என்ன பண்ணினேன்னா, 12 திருவோணமட்டேன். 12 திருவோணமாக நான் இதையெல்லாம் கொண்டு நோன்பு நோற்று கொண்டிருக்கிறேன். என்ன பண்ணினேன், பண்டுமை பிள்ளை பரிசறிவன். என்ன பண்ணினான், இந்த பிள்ளையனுடைய பரிசு இந்த கண்ணன் தீம்பு செய்பவன் என்பது எனக்கு முன்னமே தெரியும். அதனால நான் ரொம்ப ஜாக்கிரதையாகத்தான் இருந்தேன். ஆனாலும் என்ன பண்ணினான்னா, நான் அறியாத வண்ணம் இவனை உள்ளே புகுந்தான், எல்லாவற்றையும் உண்டு விட்டான். உண்டு விட்டு என்ன சொல்லுகிறான், இன்னும் முகப்பன்னான் சொல்லி இவ்வளவுதான் இருக்கிறதா, இன்னும் கூட கொஞ்சம் இருந்தால் நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு உண்ணுவேனே என்று நான் நைவேத்தியம் செய்வதற்காக வைத்திருந்தவற்றை உண்டு விட்டதோடு மட்டுமல்லாமல் இன்னமும் கொடு, இன்னமும் கொடு என்று கூட கேட்கிறான். இப்படி எல்லாம் விழுங்கிட்டு போந்து நின்றான். உன்மகன் தன்னை அசோதனங்காய் கூவிக்கொள்ளாய், ஐயோ உன்னுடைய பிள்ளையை நீ உன்னுடைய இல்லத்திலே அழைத்து கொண்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு இவையும் சிலவேனாலும், இவையும் சிலவேனா இப்படி கூட பொருள் கொள்ளலாம். என்னன்னா, நான் ஏதோ சொன்னது கொஞ்சம் தான், இன்னும் உன்னுடைய பிள்ளை பண்ணினது இவ்வளவு அவ்வளவு என்று என்னாலே எடுத்து சொல்லவே முடியாது. எப்படிப்பட்ட தீம்புகளை செய்கிறான் அவன். என் வீட்டிலேயும் கூட பாலை உண்டான், வெண்ணெயை உண்டான் என்று சொன்னால் அதெல்லாம் கூட பரவாயில்லை, அதையெல்லாம் மறுபடியும் சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் விரதத்திற்கு வைத்திருந்த அந்த பட்சணங்கள், திருப்பணியாரங்கள் மற்றும் உண்டான அந்த தளிகைகள் இவற்றையெல்லாம் கூட இவன் எடுத்து உண்டு விட்டான்னால் நாங்கள் எப்படித்தான் பிழைப்பது? ஆகினாலே யசோதனங்காய் உன் மகன் தன்னை நீ கூவிக்கொள்ளாய் என்று இந்த பாசுரத்திலே சொல்லுகிறாள். இது மட்டுமா, இதற்கு மேலே இன்னும் கூட புகார்கள் உண்டு, யசோதை கண்ணனை அழைப்பதும் உண்டு. அதை அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.